நரேட்டிவ் பாலிடிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது பிஜேபி வர்சஸ் டிஎம்கே தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ப்ரைவேட் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் பிபிஏ என்று சொல்லக்கூடியது தான் மிகப்பெரிய ஊழல் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பெரிய லெவலில் நடக்கிறதுக்கு இது நடக்க போகுது, அதைத்தான் சொல்கின்றோம். ஆனால் கருத்து மோதல்கள் நடக்கலை, நம்ம கொடுத்த ஆதாரத்துக்கே பதில் இல்லை. அவர் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன சொன்னார், 20 ரூபாய்க்கு பவரே வாங்கலின்னு சொன்னாரா, காட்டுங்கன்னு சொன்னாரா, 20 ரூபாய்க்கு பவர் வாங்கினதை காட்டியாச்சா? காட்டிக்கிட்டே தான் இருக்கும், இல்லைன்னு எதுவுமே கிடையாது. பத்திரிகை நண்பர்கள் சில இடத்துல இப்போ அரசியல் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க, அரசியல்வாதியாக நான் வந்து இப்போ பத்திரிகை வேலையை பார்க்க ஆரம்பிச்சு. உங்களுடைய நிலைப்பாடு மிக தெளிவாக இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக, இணை ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் இபிஎஸ் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இருக்கின்றார்கள். நாம் கூட்டணி வச்சுருக்கோம் அதிமுகவோட. கூட்டணி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே சென்ட்ரல் பாராளுமன்ற போர்டு அவங்க எடுக்கிறாங்க. ஸோ சில தலைவர்கள் கருத்து சொல்லுவது எல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அவங்களுக்குள்ளே பேசுகிற கருத்தாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். எங்களை பொறுத்தவரை இபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களுடன் இந்த கூட்டணி வச்சுருக்கோம், கட்சியோட கூட்டணி வச்சுருக்கோம். இதில் நான் கருத்து சொன்னால் அது தவறாக இருக்கும்னா, அவங்க அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, அதனால் நான் கருத்து சொல்வது இந்த நேரத்துக்கு சரியாக இருக்காது. நானும் கடந்த ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கிறது, யாரு வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரணும், நல்லவங்க வரணும், எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிறது. அது ஓபிஎஸ் அவர்களுடைய கருத்தாக நீங்க பாக்குறீங்க, தவறு கிடையாது. ஏற்கனவே சொன்னது போல அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் ஜெயக்குமார் அண்ணன், ஓபிஎஸ் அண்ணன், இபிஎஸ் அண்ணன் சில கருத்துக்கள் சொல்றாங்க, அவங்க கட்சிக்குள்ள பேசிக்கிறாங்க. பட் அதில் வந்து நான் உள்ளே பூந்து எங்களுடைய கருத்தை சொல்லுவது இந்த நேரத்தில் சரியாக இருக்காதுங்கண்ணா. நீங்கள் எதை கேட்டிங்கன்னா, நமது அம்மாவில் உங்களை பற்றி புகழ்ந்து இன்னைக்கு ஒரு தலையங்கமே வச்சுருக்காங்க, இது எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து என்னை பற்றி புகழும்பொழுது எப்படி பார்க்குறனோ, என்னை பற்றி திட்டும்போது அப்படி தான் பார்ப்பேன். நான் காலங்காத்தால் பேப்பர் எடுத்து பார்த்தா ரெண்டு பேர் திட்டியிருப்பாங்க, ரெண்டு பேர் நல்லதாக சொல்லியிருப்பாங்க. நம்ம அரசியல் வந்திருப்பது மக்களுடைய பணிக்காக. ஸோ புகழ்ச்சி ஓகேண்ணா, திட்டுறது ஓகே, பட் எதாக இருந்தாலும் எவிடன்ஸோட ப்ரூஃபோட திட்டுங்க, அதே மாதிரி எவிடன்ஸோட ப்ரூஃபோட புகழுங்க. நாம் வந்து தமிழக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று, அதனால் இரண்டுக்கும் நடுநிலைமை தான் நம்மளுடைய. சரிங்கண்ணா, அதிமுக அவங்களும் நிறைய விமர்சிக்கிறாங்க. நான் முந்தானத்து கூட பார்த்தேன், நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தாங்க. கட்டட பொருளுடைய விலையை பற்றி பேசியிருந்தாங்க, அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பேசினாங்க. அதே போல் பாரதிய ஜனதா கட்சியும் நாங்களும் விமர்சனம் வைக்கிறோம். ஸோ ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி, குறிப்பாக நம்முடைய சட்டப்பேரவையில் அதிகமான எம்எல்ஏக்கள் இருக்கிறது நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அவங்களும் பேசுகிறாங்க. எந்த குழப்பமும் இல்லாமல் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து ஆளுங்கட்சிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். சில இடத்துல சொல்லும் பொழுது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் செவிசாய்த்து சரி செஞ்சு கொடுக்குறாங்க. உதாரணத்திற்கு கோவிலை திறப்பதாக இருக்கலாம், இந்த 100 கோடி ரூபாய் ஆவின் நிறுவனத்துக்கு வழங்கப்படாத டெண்டராக இருக்கலாம். ஸோ முதலமைச்சரும் செவிசாய்த்து சில விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி செயலாற்றி கொண்டிருக்கிறது. எதிர்கட்சி தலைவர் நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகமான எம்எல்ஏக்களை பெற்று சட்டப்பேரவையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே இருக்கு. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல தமிழகத்தில் 4 எம்எல்ஏக்கள் இருந்தாலும் கூட நரேட்டிவ் பாலிடிக்ஸ்னு பல முறை நான் பேசியிருக்கேன். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் பேசுவது அனைத்துமே பாஜகவை எதிர்த்து தான், அவங்க பேசுறது எல்லாமே எங்களை எதிர்த்து. அப்படி இருக்கும் பொழுது களம் எப்படி நரேட்டிவ் பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா, இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலிருந்து அவங்களுடைய கருத்துக்கள் எடுத்து வைக்கிறாங்க. இந்தியா சார்ந்த எந்த கருத்துக்கள் வந்தாலும் கூட பேச வேண்டியது நாங்கள் தான், ஏன்னா எங்களுடைய ஆணித்தரமான உண்மைகளை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அதை தான் தமிழ்நாட்டில் பார்த்துட்ருக்கோம். நரேட்டிவ் பாலிடிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது பிஜேபி வர்சஸ் டிஎம்கே தான் நடந்துகிட்டு இருக்கு. இல்லை எந்த போட்டி வளர்ச்சி ஒன்றும் கிடையாதுங்கண்ணா. எங்களை பொறுத்தவரை ஒரு கூட்டணியில் ஒன்றாக இருக்கும் பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மிகுந்த மரியாதை கொண்டிருக்கக்கூடிய கட்சி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி. பாரத பிரதமர் உங்களுக்கு தெரியும், ஒரு கூட்டணியில் ஒரு கட்சி இருக்கும் பொழுது நன்றாக பார்த்து கொண்டு அந்த கட்சியோட சுமூகமான உறவை எப்பவுமே நம்ம வச்சுருப்போம். நாம் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டான்ஸை மாற்ற மாட்டோம். அதனால் அதிமுகவை பற்றி நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்துக்கள் எல்லாமே அவர்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களாக தான் நாங்கள் பார்க்குறோங்கன்னா, நாங்கள் அதிமுகவோட கூட்டணி வச்சுருக்கோம், பொறுப்பாளர் இணை பொறுப்பாளர் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம், அப்படித்தான் நான் சொல்லுவேங்கண்ணா. அண்ணா அண்ணன் ஏதோ ஒன்று கேட்கணும்னு சொன்னார் அண்ணன். அண்ணா இல்லை அண்ணே, அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் வராமல் போகலாம். ஏற்றுக்கிறது ஏற்றுக்காரது மக்கள்கிட்ட இருக்கு. நம்முடைய அரசியல் பணி எப்படி செய்கிறோமோ மக்கள் ஏற்றுக்குவாங்க, அதனால் அந்த விடையை வந்து மக்கள்கிட்டே விட்டுருவோம்.
ஆண்டுகள்ல வந்து இது பண்டிகளுக்கு மேல வந்தது. அப்ப கேள்வி கேட்கிறாங்க. ஆனா நம்ம எப்பவுமே அந்த கடன் இப்போ இவங்க வந்தோடனே வந்துச்சு, இவங்க வந்தோடனே வரலன்னு சொல்லல. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே என்ன சொன்னாங்கன்னா, இந்த கடன் இருக்கக்கூடிய இவ்வளவு கடன் இருக்குது, இதை சரி செய்து நிச்சயமாக நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்போம் என்று சொன்னார்கள். தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட் டிஎன்இபியில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைவேட் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் பிபிஏ என்று சொல்லக்கூடியதான் மிகப்பெரிய ஊழல் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பெரிய லெவலில் நடக்கிறதுக்கு இது நடக்க போகுது, அதைத்தான் சொல்கின்றோம். அதுக்கு அமைச்சர் வந்து அவருடைய வீட்டிலிருந்து கண்ணாடி மாளிகைக்குள் உட்காந்து கல்லெடுத்து வெளியே அடிக்க பார்க்குறார். முதல்ல ஒரு வீட்டை சுத்தம் பண்ணிட்டு அவர் அந்த கேள்வியை கேட்கட்டும், பதில் நான் கட்டாயமாக சொல்கிறேன். நிச்சயமாக இருக்கும், அதில் எந்த டவுட்டும் இல்லைங்கன்னா. அவருடைய வாயிலிருந்தே ஆதாரம் வருங்கன்னா, ஏன்னா தினநித்தியம் இப்போ பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் எழுதுறீங்க, பீரியாடிக்கல்ஸ் நீங்கள் எழுதுறீங்க, நிறைய ப்ரூஃப் நீங்கள் எழுதுறீங்க, இந்த கம்பெனியை பற்றி அனலைஸ் பண்ணுறீங்க. ஸோ அதனால் இந்த நேரம் என்ன நடக்குதுனாங்கன்னா, பத்திரிகை நண்பர்கள் சில இடத்துல இப்போ அரசியல் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. அரசியல்வாதியாக நான் வந்து இப்போ பத்திரிகை வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் நிச்சயமாக நம்ம சொன்ன கருத்தை வச்சு நீங்கள் டிக் பண்ண ஆரம்பிங்கன்னா எல்லா உண்மைகளும் வெளியே வரும். ஆதாரங்களை வெளியிட்டு பேசுறாங்க. செந்தில் பாலாஜி வந்து கருத்து மோதல்களை விட, ஆனால் கருத்து மோதல்கள் நடக்கலை. நம்ம கொடுத்த ஆதாரத்துக்கே பதில் இல்லை. அவர் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன சொன்னார், 20 ரூபாய்க்கு பவரே வாங்கலின்னு சொன்னாரா, காட்டுங்கன்னு சொன்னாரா, 20 ரூபாய்க்கு பவர் வாங்கினதை காட்டியாச்சா? காட்டிக்கிட்டே தான் இருக்கும், இல்லைன்னு எதுவுமே கிடையாது. அதனால் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்க இருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். எதிர்கட்சியாக செந்தில் பாலாஜி அவர்கள் முன்வைத்த எல்லா கேள்வி 20 ரூபாய்க்கு வந்து நாங்கள் வாங்கலினாரு, கொடுத்தாச்சு. அப்புறம் வேணும், வேற என்ன ஆதாரம் வேணுங்கிறாரு. பிஜிஆர் எனர்ஜியை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம், கோர்ட்டில் அது போயிட்டு இருக்கு, எங்கே போயிட்டு இருக்குன்னு நீங்கள் பாருங்க 3 மாதம் கழிச்சு. அதனால் ஆதாரம் கொடுக்காமல் யாரும் பேசலை, ஆதாரம் கொடுத்து தான் பேசுகிறோம். அதனால் அவங்க சுதாரிச்சுக்குவாங்க. முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு மேலே கண் வச்சு இந்த அமைச்சர் மீது நடவடிக்கை எடுப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. சொன்ன எல்லா இடத்துலையுமே முதலமைச்சர் வந்து கவனம் கொடுத்துருக்காரு, டிஎன்இபி மேலேயும் கவனம் கொடுப்பாங்க.